சீமான் விஜயலட்சுமி இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரச்சனை ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. இப்ப 29ஆம் தேதி ஆஜராக சொல்லி சொன்னதா சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் இப்ப எந்த நிலைமையில இருக்கு, எப்படி முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. உதாரணமாக சந்திரயான் அனுப்புனானுங்க, அது இன்னும் போட்டோக்களை அனுப்ப மாட்டேங்குது, தொடர்பு விட்டு போச்சு, ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை. காவிரியில் தண்ணி விட மாட்டேங்கிறான், பெங்களூரில் பந்துங்கிறான், தமிழ்நாட்டில் அது வந்து கண்டுக்கிறதே இல்லை. இப்படி சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும்போது கரண்ட்டு பில் ஏறிட்டு, டேக்ஸ் ஏறிட்டு, இதை பற்றிலாம் கவலைப்படாமல் சீமா ஏன் இப்படி சொன்னான், விஜயலட்சுமி ஏன் இப்படி கத்துறா, என்னங்க இதை தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆர்வமாக இருக்காங்க. நேரில் நான் குறைஞ்சிருவங்கள நீ கேட்ட கேள்வி பதில் சொல்லிடுறேன். 2011ஆம் ஆண்டு சீமா மரில் கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுக்குது விஜயலட்சுமி. என்னை வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி லிவிங் டுகெதர் வாழ்க்கை பண்ணார், நீ கைவிட்டுட்டார், அதனால் நீங்கள் வந்து கேஸ் போடணும்னு சொன்னோடனே போலீஸில் வந்து ஆள் மாறாட்டம், மோசடி, தில்லுமுல்லு, ஏமாற்றுதல் இன்னும் போன்ற வழக்குகளில் வழக்கு பதிவு பண்ணாங்க. எப்போவுமே பெண்களுக்கு வந்து ஒரு ஆசிலேஷன் உண்டு, அதாவது ஒரு திடமான சிந்தனை கிடையாது. நான் பெண்களை வந்து குறைச்சி பேச நினைக்காதீங்க. விஜயலட்சுமி மாதிரி பெண்களை வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இல்லாட்டி. சீமான் கல்யாணம் பண்ணார் காளிமுத்து 2வது மனையோட மகளை. கல்யாணம் பண்ணும்போது தடை பண்ண போடணும் வேண்டியதானே, நீ என்னை தான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டான், நீ ஏன் சொல்லலை? அப்போ அங்கே ஏதோ கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கு. அந்த சூழ்நிலையில் அந்த இப்போ கேஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே தடா சந்திரசேகர்னு ஒருத்தர் வந்து சீமானுக்கு வேண்டிய ஒரு பொதுவான ஆள், அவர் போய் விஜயலட்சுமி பேசி ஏதோ கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கு. ஒரு 4 நாளில் போய் அந்த கேஸை அந்த புகார் மனு திரும்ப வாங்கிடுச்சு. இந்த பாலாப்பான போலீஸ்காரங்க அதை அப்போவே இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணல, அப்படியே பெண்டிங்கில் இருந்திருக்கு. மறுபடியும் இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது விஜயலட்சுமி, மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாளில் வாபஸ் வாங்குது. நான் டாட்டா காட்டுறேன், இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேன், நான் பெங்களூர் போகிறேன், சீமா ரொம்ப நல்லவர், அவரை ஏற்றி யாரும் பண்ண முடியாது, அவர்கிட்ட பல அதிகம் இருக்குதுன்னு சொல்லி போழுந்து தள்ளிட்டு வஞ்ச புகழ்ச்சியாக கூட இருக்கலாம் போயிடுச்சு. ஆனால் சும்மா இல்லாமல் வந்து போகும்போது சீமா வந்து என்கிட்ட பேசினார், அப்புறம் அங்கே போய் எனக்கு 50,000 ரூபா கொடுத்தாரு சீமானோட ஆளுன்னு சொல்லி பேசிட்டு. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி தானே. நான் 13 வருஷமாக விஜயலட்சுமி பேசவே இல்லைங்கிறாரு சீமா. அப்போ குழம்பு வந்துச்சா? அதுக்கப்புறம் பெங்களூரில் போய் நான் உங்கள கேசை போடுவேன், இல்லாட்டி நானும் எங்கள் அக்காவும் செத்து போயிடுவோம், தற்கொலை பண்ணிப்போம், அது காரணம் நீ தானு சொல்லுது அங்கே போய் சொல்லிட்டு பார்த்தாரு. அவங்க ஒய்ஃபு வந்து வக்கீல், சீமா ஒய்ஃபு, புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேரும் வந்து வளசரவாக்கம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு நோட்டீஸ் அடி அனுப்புகிறாங்க விஜயலட்சுமிக்கு, போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்போ இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது உயர்நீதிமன்றத்தில். அப்போது அவர் நீதிபதி என்ன கேட்குறாரு, எப்பா அவன் 2011ல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, நீ இந்த கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாங்கிட்டா, ஏன் அதை வாபஸ் வாங்காமல் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணாமல் இருக்க, ஏன் அவன் அது இவ்வளோ நாள் அதை க்ளோஸ் பண்ணல, இன்னொரு கேள்வி விட்டார் உயர்நீதிமன்றம். அதாவது சீமானுக்கு ஆதரவுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது அல்ல, சட்டப்படி அவர் கேட்டார் உயர்நீதிமன்றம். உடனே அவர் என்ன சொன்னார், நோட்டீஸ் விட்டார். எதனால் நோட்டீஸ் விட்டார்னா, ஒரு 2 பக்கம் அறிக்கை கொடுத்தாங்க, அவர் கேட்டார் இல்லையா ஏன் இதுவரையும் க்ளோஸ் பண்ணலன்னு, அது ஏதோ பதில் செய்துச்சு போலீஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு செய்யப்படுது. அதை வாசவர் 21ஆம் தேதி விஜயலட்சுமி ஆஜராக சொல்லு, அன்னைக்கே நான் வந்து தீர்ப்பு சொல்லிடுறேன்ட்டார். அதாவது ஏம்மா நீ சீமான் மேலே புகார் சொல்கிறியா இல்லையா, ஆமாம் இல்லை, இல்லைன்னா ஃபைல் க்ளோஸ், ஆமான்னா கண்டினியூ ஆகி தொடரும் வழக்கு, இதுதான் நடக்க போகிறது. ஒருவேளை 21ஆம் தேதி அந்தம்மா ஆஜராகலைன்னா பிடிவாரண்டு போடுவார், வா அப்பவும் அது தீந்துடும். ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கேஸு. அதாவது விஜயலட்சுமி வேண்டான்னா சீமா ஆரம்பிக்கிறாரு, சீமா வேண்டான்னா விஜயலட்சுமி ஆரம்பிக்குது, இப்படி தான் அந்த சீரியல் போயிட்டுருக்கு. ஆனால் சீரியல் 21ஆம் தேதிக்குள்ளே முடிவு வந்துடும். அது ஒரு சீரியலாகவே நீங்கள், ஆமாம் சீரியல் நீங்கள் எங்கள் பொம்பளைங்களும் சரி ஆம்பளைங்களும் சரி நான் வாக்கிங் போகிறோம்லாம், சார் அந்த சீமா பேரில் தப்பு இருக்கா விஜயலட்சுமி பேரில் தப்பு இருக்கா, ஏடா நாட்டில் இதான் முக்கியம், ரெண்டு பேரும் தப்பு பண்ணுறாங்க உனக்கு என்னடா, இன்னும் எனக்கு திட்டி கேட்டுருங்க. அந்த மாதிரி
ஒரு சுவார அதாவது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஜனங்க ரொம்ப அதிக கவனம் செலுத்துகிறாங்கங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. சீமான் விஜயலட்சுமி இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரச்சனை ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கேன். இப்போ 29ஆம் தேதி ஆஜராக சொல்லி சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது, எப்படி முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. உதாரணமாக சந்திரயான் அனுப்புனானுங்க, அது இன்னும் ஃபோட்டோக்களை அனுப்ப மாட்டேங்குது, தொடர்பு விட்டு போச்சு, ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி யாருமே பேசுறதில்லை. காவிரியில் தண்ணி விட மாட்டேங்கிறான், பெங்களூரில் பந்துங்கிறான், தமிழ்நாட்டில் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. இப்படி சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும்போது கரண்ட் பில் ஏறிட்டு, டேக்ஸ் ஏறிட்டு, இதை பற்றிலாம் கவலைப்படாமல் சீமா ஏன் இப்படி சொன்னான், விஜயலட்சுமி ஏன் இப்படி கத்துறா, என்னங்க இதை தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆர்வமாக இருக்காங்க. நேரில் எனக்கு குறைஞ்சிருவங்கள நீ கேட்ட கேள்வி பழி சொல்லிவிட்டேன். 2011ஆம் ஆண்டு சீமா மரில் கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுக்குது விஜயலட்சுமி. என்னை வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி அமர்த்தி லிவிங் டுகெதர் வழக்கு பண்ணார், நீ கைவிட்டுட்டாரு, அதனால் நீங்கள் வந்து கேஸ் போடணும்னு சொன்னோடனே போலீஸில் வந்து ஆள் மாறாட்டம், மோசடி, தில்லுமுல்லு, ஏமாற்றுதல் இன்னும் போன்ற வழக்குகளில் வழக்கு பதிவு பண்ணாங்க. எப்போவுமே பெண்களுக்கு வந்து ஒரு ஆசிலேஷன் உண்டு, அதாவது ஒரு திடமான சிந்தனை கிடையாது. நான் பெண்களை வந்து குறைச்சி பேச நினைக்காதீங்க. விஜயலட்சுமி மாதிரி பெண்கள் வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இல்லாட்டி சீமான் கல்யாணம் பண்ணார் காளிமுத்து 2வது மனையோட மகளை. கல்யாணம் பண்ணும்போது தடை பண்ண போடணும் வேண்டியதானே, நீ என்னை தான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டான், நீ ஏன் சொல்லலை? அப்போ அங்கே ஏதோ கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கு. அந்த சூழ்நிலையில் அந்த இப்போ கேஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே தடா சந்திரசேகர்னு ஒருத்தர் வந்து சீமானுக்கு வேண்டிய ஒரு பொதுவான ஆள், அவர் போய் விஜயலட்சுமி பேசி ஏதோ கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கு. ஒரு 4 நாளில் போய் அந்த கேஸை அந்த புகார் மனு திரும்ப வாங்கிடுச்சு. இந்த பாலாப்பான போலீஸ்காரங்க அதை அப்போவே இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணல, அப்படியே பெண்டிங்கில் இருந்திருக்கு. மறுபடியும் இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது விஜயலட்சுமி, மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாளில் வாபஸ் வாங்குது. நான் டாட்டா காட்டுறேன், இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேன், நான் பெங்களூர் போகிறேன், சீமா ரொம்ப நல்லவர், அவரை ஏற்றி யாரும் பண்ண முடியாது, அவர்கிட்ட பல அதிகம் இருக்குன்னு சொல்லி போழுந்து தள்ளிட்டு வஞ்ச போழ்ச்சியாக கூட இருக்கலாம் போயிடுச்சு. ஆனால் சும்மா இல்லாமல் வந்து போகும்போது சீமா வந்து என்கிட்ட பேசினார், அப்புறம் அங்கே போய் எனக்கு 50,000 கொடுத்தாரு சீமானோட ஆளுன்னு சொல்லி பேசிட்டு சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி தானே. நான் 13 வருஷமாக விஜயலட்சுமி பேசவே இல்லைங்கிறாரு சீமான். அப்போ குழம்பு வந்துச்சா? அதுக்கப்புறம் பெங்களூரில் போய் நான் உங்களை கேசை போடுவேன், இல்லாட்டி நானும் எங்கள் அக்காவும் செத்து போயிடுவோம், தற்கொலை பண்ணிப்போம், அது காரணம் நீ தானு சொல்லுது. அங்கே போய் சொல்லிட்டு பார்த்தாரு, அவங்க ஒய்ஃபு வந்து வக்கீல், சீமான் ஒய்ஃபு, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வந்து வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.